ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் இட்லி, தோசை, ஊத்தப்பம் இதுக்கெல்லாம் நல்ல மேட்சிங்கான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் கருப்புளுந்து எடுத்துருக்குறேன். தோலோடு இருக்கிற உளுந்தில் நிறைய சத்து இருக்குது, அதனால் நான் கருப்புளுந்து எடுத்திருக்கேன். கூடவே 4 காஞ்ச மிளகாய், இதே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். தோலோடு இருக்கிற உளுந்தில் நிறைய சத்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம சட்னியெல்லாம் அரைக்கும்போது இதை யூஸ் பண்ணணும்னா நமக்கு நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ கிடைக்கும். பாதி அளவு வறுபட்ட உடனே ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, மல்லி இலை இருந்தாலும் மல்லி இலை சேர்த்துக்குங்க. புதினா இலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா டேஸ்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ இது கூட நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும். அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த சட்னிக்கு தக்காளி தேவையில்லை. தக்காளி ரேட் அதிகமாக இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இந்த சட்னி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாடுற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூட ஒரு சின்ன அளவு புளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக ஒரு 1/4 முடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரமெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் எடுத்துக்கோங்க. அது மாதிரி சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்புமே வந்து உங்கள் ஆள் எவ்வளோ, உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு 4 பேர்த்துக்கு சரியாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற அளவு இந்த மாதிரி வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நான் கல்லுப்பு சேர்த்துட்டேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சாச்சு, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடுகு, கடுகு பொரிஞ்சவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தக்காளி இல்லாமல் நம்ம உளுத்த பருப்பு வச்சு சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக மேட்சிங்காக இருக்கும். நம்ம தோசைக்கு, ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஆனியன் ஊத்தப்பம் செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து இதை சைடிஷாக வச்சு பரிமாறப்போம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.